இப்போ நம்ம பார்க்க போறது பேரிட்டி ஜெனரேட்டர். இந்த பேரிட்டி ஜெனரேட்டர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரோட ஒரு பேரிட்டி பிட்னு ஒரு பிட்டை உருவாக்குறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஈவன் பேரிட்டி ஜென்ரேட்டர் ஆர் ஆட் பேரிட்டி ஜென்ரேட்டர்னா, இப்போ ஈவன் பேரிட்டி ஜென்ரேட்டர்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பைனரி நம்பரில் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா அதில் வந்து இன்னொரு ஒன்றை உருவாக்கி அதை ஈவன் நம்பராக மாற்றிக்கலாம். அதே ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா ஜீரோவை உருவாக்கி அது ஈவன் நம்பராகவே இருக்கிற மாதிரி மாற்றிக்கிறோம். அதே ஆட் பேரிட்டி ஜென்ரேட்டர்னா ஆட் நம்பரில் நம்ம அதாவது நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து ஆட் நம்பரில் இருந்துச்சுன்னா ஜீரோன்னு எடுத்துக்கிறோம். அதே ஈவன் நம்பரில் இருந்துச்சுன்னா அதோட ஒன்று சேர்த்து அதை ஆட் நம்பராக மாற்றணும். இப்போ இந்த பேரிட்டி ஜென்ரேட்டருங்கிறது இந்த பேரிட்டி பிட்டை எதுக்காக நம்ம உருவாக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்யூனிகேஷன் சைடில் ஏற்படக்கூடிய எரரை தவிர்க்கிறதுக்காண்டி நம்ம வந்து பேரிட்டி பிட்டையும் சேர்த்து அனுப்பினோம்னா அதில் எரரை வந்து நம்ம நம்பர் ஆஃப் எரர்ஸை வந்து குறைக்கலாம். அந்த காரணத்துக்காக தான் நம்ம இந்த பேரிட்டி ஜென்ரேட்டருங்கிறத உருவாக்கணும். இது டிரான்ஸ்மிட்டர் சைடில் பேரிட்டி ஜென்ரேட்டர் இருக்கும், ரிசீவர் சைடில் பேரிட்டி செக்கர்னு ஒரு இது இருக்குது. இது அடுத்த நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேரிட்டி ஜென்ரேட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எத்தனை நம்பரை எடுத்துக்கிறோமோ அந்த நம்பரை பொறுத்து. இப்போ நான் வந்து ஒரு 3 நம்பர் வச்சு எடுத்துக்கிறேன். என்னென்னா ஏ பி சி அப்படின்னு ஒரு 3 நம்பரை எடுத்துக்கிறேன். இந்த 3 நம்பரையும் நம்ம எக்ஸ்ஆர் கேட்டில் நம்ம கொடுக்கணும். இப்போ ஏஎமும் பிஎமும் ஒரு எக்ஸ்ஆர் கேட்டில் கொடுக்குறோம். அதுக்கடுத்து சிஏ எடுத்து இந்த ஏபிக்கு கிடைச்ச ரிசல்ட்டோட சேர்த்து ஒரு எக்ஸ்ஆர் கேட்டில் கொடுக்குறோம். இப்போ இதில் கிடைக்கக்கூடிய அவுட் புட் தான் பேரிட்டி பிட். ஓகே, இது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத இதோட டேபிளில் பார்க்க போகிறோம். இன்புட்ஸ் அவுட்புட் ஏ பி சி 3 இன்புட்டு அவுட்புட்டு பேரிட்டி பிட்டு. இப்போ இன்புட் வந்து நம்ம எப்போவுமே இப்போ 7 நம்பர்ஸ் வர்றது மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஆக்டல் கோட்னா 4-1 ஃபார்மெட்டில் இருக்கும். 4-1 ஃபஸ்ட்டு 0-0, அடுத்து 0-0-1-0-1-0-0-1-1. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4-2-1னா இப்போ இந்த இடத்துல இது வந்து 0-1-2-3 மூணுக்குன்னா 4-2-1-2-1-3 அந்த ஃபார்மெட்டில் தான் எழுதி. அடுத்து 4-4னா 1-0-0, அடுத்து 1-0-1-5, 1-1-0-6, 1-1-1 நம்மளுக்கு 7. இப்போ இதில் இருந்து என்ன, இப்போ எக்ஸாம் கேட்டோட ஆப்ரேஷன் எல்லாருக்குமே தெரியும், ரெண்டில் ஏதாவது ஒன்று ரெண்டுமே ஒரே மாதிரி, ரெண்டுமே 0 இருந்தாலோ அல்லது ரெண்டுமே 1 இருந்தாலோ அவுட்புட் வந்து நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும், 0 கிடைக்கும். ஆல்டர்னேட்டாக இருந்துச்சு, 1-0-1-1 இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏஎமும் பியும் 0 இருக்கு. அப்போ ஏயும் பியும் 0 இருக்கும்போது அவுட்புட் என்னவா கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். அப்போ இங்கே சி என்ன இருக்கு, 0. அப்போ அவுட்புட் என்னது, 0. ஏன்னா இதில் நம்பர் ஆஃப் ஒன்ஸு எல்லாமே 0 இருக்கிறதுனால இது ஈவன் நம்பர் தான். அதனால நம்மளுக்கு அவுட் புட் எப்படி கிடைக்கும்னா ஈவன் நம்பராகவே கிடைக்கும். இப்போ அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா இது 2-0, அப்போ அவுட் புட் 0 இருக்குது. சி வந்து 1, அப்போ அவுட் புட் என்ன வந்துடும், 1. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆட் நம்பர், அதை ஈவன் நம்பரை மாற்றுறதுக்காண்டி நம்ம ஒரு 1 கிடைக்கும். அதே மாதிரி 0-1 இது வந்து 0 இருக்குது. இப்போ 0-1 இருக்கிறதுனால இதோட அவுட் புட் 1 இருக்குது, இது 0 இருக்கிறதுனால இதுவும் 1 தான். அப்போ பேரிட்டி பிட்டு வந்து என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 1 கிடைக்கும். அடுத்து 0-1-1 இங்கே 1 கிடைக்கும். இங்கே ஆல்ரெடி 1 இருக்கிறதுனால இங்கே அவுட் புட் என்ன கிடைக்கும், 0. ஏன்னா இது ஈவன் நம்பர், அதனால 0 கிடைக்கும். அதே மாதிரி அடுத்ததில் 1-0-0 இப்போ 1-0 இது பண்ணும்போது 1 கிடைக்கும். இது 0 இருக்கிறதுனால இங்கேயும் அவுட் புட் என்ன கிடைக்கும், 1. ஏன்னா இது வந்து ஆட் நம்பர், அப்போ 1 தான் கிடைக்கும். அடுத்தது 1-0-1 இங்கே 1 கிடைக்கும். இங்கே 1 இருக்கிறதுனால 1-2 இருக்கிறதுனால அவுட் புட் என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். 0. இப்போ அடுத்தது 1-1-0. இப்போ 1-1 இருக்கிறதுனால இங்கே 0 கிடைக்கும், இங்கேயும் 0. அப்போ 2-0 இருக்கிறதுனால அவுட் புட்டும் 0 தான். ஏன்னா இது ஈவன் நம்பர், அதனால 0 தான் கிடைக்கணும். அடுத்து 1-1-1 மூணுமே 1 இருக்கும். 1-1 0, இங்கே வந்து 1 இருக்கும். அப்போ 0-1-1. அப்போ இது என்ன, நம்பர் ஆஃப் ஒன்ஸ் 3. அதனால
இது வந்து ஆட் நம்பர், இதையும் நம்ம ஈவனா மாத்துறோம். சரி, இப்போ ஈவன் பேரிட்டி ஜெனரேட்டர் பார்த்தோம். இப்போ இந்த ஈவன் பேரிட்டி ஜெனரேட்டர் எப்படி சார் ஆட் பேரிட்டி ஜெனரேட்டரா மாத்துறதுனா, இந்த அவுட்புட்ல ஒரு நாட் கேட்டை மட்டும் சேர்த்தோம்னா போதும். ஒரு நாட் கேட்டை சேர்த்து போட்டு இதோட அவுட்புட் எடுத்தோம்னா இங்கே கிடைக்கிறது ஆட் பேரிட்டி பிட்டு. மேலே இருக்கிறது ஈவன் பேரிட்டி பிட்டு, இந்த நாட் கேட் மூலமாக கிடைக்கக்கூடியது ஆட் பேரிட்டி பிட்டு. இப்போ இது இதோட அவுட்புட் பார்த்தோம்னா இதுக்கு எல்லாத்துக்குமே ரெசிப்ரோக்கலாக வரும். அப்போ இதுக்கு ஒன்றாக வரும், இதுக்கு ஜீரோ, அப்படியே மாறி வரும்போது நம்மளுக்கு ஆட் பேரிட்டி ஜென்ரேட்டர் கிடைக்குது. இந்த மாதிரி தான் நம்ம ஆட் பேரிட்டி ஜென்ரேட்டரை உருவாக்குறோம். இது டிரான்ஸ்மிட்டர் சைடில் இருக்கக்கூடியது இப்படியது. அடுத்து பேரிட்டி செக்கர் எப்படி செயல்படுத்துங்கிறத நம்ம பார்ப்போம்.